வெளி வரலாற்று ஆய்விற்கும் சொல்லாய்வு வெளி வரலாற்று ஆய்விற்கும் உள்ள வேறுபாடு என்ன? இலக்கிய வழி என்பது, இலக்கியம் என்பதே ஏறக்குறைய ஒரு மொழியினுடைய வளர்ச்சி காலத்தில் உருவாகின்ற ஒரு நிலைதான். இப்போ சொல் என்பது எப்படி உருவாச்சு, எப்படி உருவாகின்றது என்பதற்கான விளக்கங்களை வந்து மேலை நாட்டவர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து தொல்காப்பியர் வந்து உரியல் என்ற அதிகாரத்தில் இந்த வேர்ச்சொற்களெல்லாம் எப்படி உருவாகின்றது என்பதை சுருக்கமாக அவர் சொல்கிறார். ஆனால் இடைக்காலத்தில் வந்து இந்த வேர்ச்சொற்களை பற்றிய ஆய்வுகளெல்லாம் ஏறக்குரிய தமிழர்கள் அதை சரியாக பயன்படுத்தலை, அந்த துறையை அவங்க வளர்க்கலை. ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த வேர்ச்சொற்கள் பற்றிய சிந்தனை தமிழர்களுக்கு வந்து இந்த ஆய்வில் அவங்க இறங்குறாங்க. இதில் இந்த வேர்ச்சொல் என்பது வந்து ஒரு சொல், தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல், அதற்கு மூலச்சொல் என்று ஒன்று இருக்கும். அந்த மூலச்சொல்லுக்கும் முதற்சொல் என்று ஒன்று இருக்கும். இந்த மூலச்சொல்லை நம்ம பெரும்பாலும் ஒரு சொல்லினுடைய பகுதி என்று நம்ம சொல்கிறோம். இந்த பகுதிக்கே ஒரு வேர் இருக்கும். அந்த வேரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வேர்ச்சொல் ஆய்வுத்துறை என்பது. இந்த வேர்ச்சொல்லை நாம் கண்டுபிடிக்கும்போது அந்த வேரினுடைய மூலம், அந்த முதல் படி தமிழ்ச்சொல்லாக இருந்தால் அதுதான் உலகத்தின் முதல் மொழி என்று நாம் சொல்கிறோம். இப்போ தமிழை பொறுத்த வரையில் தமிழ்ச்சொல்லினுடைய அனைத்து வேர்ச்சொற்களும் தமிழில் தான் இருக்குது. ஆனால் மேலை மொழிகள், உலக மொழிகள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மொழிகளுடைய வேர்ச்சொற்கள் அந்த மொழியில் இருக்காது, இல்லைன்னா வேறு எங்காவது ஒரு மொழியில் இருக்கும், இல்லை அந்த வேரே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இப்படி வேர்ச்சொல் என்ற அந்த துறையை நாம் பயன்படுத்தும்போது தான் ஒரு மொழியினுடைய தொன்மை வெளிப்படும், இலக்கியங்களில் வெளிப்படும் என்று சொல்வது அவ்வளவு அது சரியான விடையாக அமையாது. ஆகவே வேர்ச்சொற்கள் என்பது தான் ஒரு மொழியினுடைய தொன்மையை, பழமையை, அதனுடைய வளமையை விளக்குகின்ற ஒரு துறையாக இருக்கும். ஆகவே இந்த வேர்ச்சொல் துறை வளர்ச்சி அடைந்து முழுமையடைந்த பிறகுதான் இந்த இலக்கியம், இலக்கிய சொற்கள்லாம் வருது.